நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா ஒரு ஹெல்த்தி ரவா தோசை. ஏன்னா இது ஏன் ஹெல்த்தினா, நம்ம வந்து மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு யூஸ் பண்ண போறோம். இதுக்கு தேவையானது என்னன்னா, 1 கப் ரவா, அப்புறம் 1 கப் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கோதுமை மாவு, அதே மாதிரி 1 1/2 கப் கர்டு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பில பொடிசா நறுக்குனது, இஞ்சி அதே மாதிரி 1 துண்டு இஞ்சி பொடிசா நறுக்குனது, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு கப் ஆனியன், தேவையான அளவு உப்பு, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நிறைய தண்ணி ஊத்திக்கணும். ஏன்னா ரவா தோசைக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம தோசை ஊடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு தோசை ஊற்றலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் ஆனோன்னா பேட்டர் வந்து இப்படி இருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல கல் சூடாக இருக்கும் போது தான் இது ஊற்றணும். இது வந்து எப்படின்னா, கொஞ்சம் ஒவ்வொரு தடவை ஊற்றும் போதும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஊற்றணும். ஏன்னா ரவை கீழே இருக்கும். ஓட்ட ஓட்டையாக வந்துருச்சு. இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும். இதுக்கு கொஞ்சம் நெய், இது நல்லா ப்ரௌன் ஆற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கணும். இதை திருப்பி போட தேவையில்லை, அப்படியே எடுத்துடலாம். ஸோ நல்லா ப்ரௌனிஷாக ஆனோன்னே அப்படியே திருப்பி போடாமல் எடுத்து வச்சுட்டு நல்ல கோகோனட் சட்னியோட ஹாட்டாக சர்வ் பண்ணிடுங்க. தேங்க் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் தாங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.